அனைவருக்கும் இனிய வணக்கம். சிவராமன் ஆசிரியர் என்று ஒரு ஆசிரியர், அவர் பணியில் சேர்ந்து 10 ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் ஒரு நல்லாசிரியர் விருதை பெற்றுவிட்டார். அவருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய வாத்தியாரிடம் போய் காட்டி அவரினுடைய பாராட்டை பெற வேண்டும் என்று. ஓய்வு பெறுகிற நிலையிலே இருந்த தன்னுடைய ஆசிரியர் வேலை செய்கிற பள்ளிக்கு சிவராமன் ஆசிரியர் போனார். அவர் வகுப்படுத்து கொண்டிருந்தார். இவர் போய் நின்றதும் அவர் பார்த்து விட்டு வெளியிலே வந்து, நீங்கள் யார் என்று கேட்டார். சிவராமனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயா, நான் உங்களுடைய மாணவர், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே, எந்த ஆண்டு படித்தீர்கள், என்ன ஏதென்றெல்லாம் விசாரிக்கிறார். அப்பொழுதும் அவருக்கு சரியாக அடையாளம் தெரியவில்லை. கடைசியாக சிவராமன் ஆசிரியர் சொன்னார், ஐயா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற போது உங்களுடைய வகுப்பிலே என்னோடு படித்த ஒரு மாணவன் அங்கே அப்பா வெளிநாட்டிலிருந்து வந்ததாக சொல்லி ஒரு வெளிநாட்டு பேனாவை எடுத்து வந்தார். யாருக்கும் தெரியாமல் நான் அந்த பேனாவை திருடிவிட்டேன். நீங்கள் என்ன செய்தீர்கள், வகுப்பிலே இருக்கிற எல்லா மாணவர்களையும் கண்ணை கட்ட சொல்லிவிட்டு, கண்களை கட்டி கொண்டதற்கு பிறகு நீங்கள் தேடி என்னுடைய பையிலிருந்து எடுத்து அந்த பேனாவை அந்த மாணவனிடம் கொடுத்து விட்டீர்கள். ஆனால் என்னுடைய வகுப்பில் நான் தான் எடுத்தேன் என்பது நீங்கள் யாரிடமும் சொல்லவில்லை. ஏன், என்னிடம் கூட கூப்பிட்டு என்னை கண்டிக்கவில்லை. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ச்சே, என்ன ஒரு மனிதர், ஆசிரியர் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும், நாமும் ஆனால் ஆசிரியராகத்தான் ஆக வேண்டும் என்று அன்றைக்கு முடிவெடுத்தேன். அதனால்தான் உங்களினுடைய அந்த செயல்பாட்டில் தான் நான் ஆசிரியரானேன், இன்றைக்கு ஆசிரியராகி நிற்கிறேன். இப்பொழுது என்னை தெரிகிறதா என்று அந்த ஆசிரியரை பார்த்து சிவராமன் கேட்டார். ஆசிரியர் சொன்னார், உங்களை யார் என்று எனக்கு இப்போது கூட தெரியவில்லை, ஆனால் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நான் எல்லா மாணவர்களினுடைய கண்களையும் கட்டச் சொல்லிவிட்டு பேனா யாருடைய பையில் இருக்கிறது என்று தேடினேன் அல்லவா, அப்பொழுது நான் என்னுடைய கண்ணையும் கட்டியிருந்தேன். ஏனென்றால் நான் கண்களை திறந்து கொண்டே அது யாருடைய பையில் இருக்கிறது என்று தேடினால் எந்த மாணவன் எடுத்தானோ அவன் மீது எனக்கு ஒரு தவறான பார்வை வந்துவிடும். அதற்கு பிறகு அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட எனக்கு பல நேரங்களில் அவன் மீதே சந்தேகப்படுகிற தன்மை இடும். அதற்காக நான் என்னுடைய கண்ணையும் கட்டி கொண்டே தான் தேடினேன். அது யாருடைய பையிலிருந்து எடுத்தேன் என்று எனக்கே தெரியாது என்று அந்த ஆசிரியர் சொன்னார். சிவராமனுக்கு ஒரே ஆச்சரியம், ச்சே, நாம் இவ்வளவு நாள் தெரிந்து நம்மை காட்டி கொடுக்காமல் இருந்தார் என்று நினைத்தோம், எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இந்த மனிதர் இருந்திருக்கிறார் என்று அவர் மீதான மதிப்பு இன்னும் கூடி போனது சிவராமனுக்கு. சிவராமன் அதிர்ந்து போனார். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம் எந்தவித ஏற்றத்தாழ்வையும் பார்த்துவிடக்கூடாது. பணக்கார மாணவன், ஏழை மாணவன், மேல்ஜாதிக்காரன், கீழ்ஜாதிக்காரன், படிக்கிற மாணவன், படிக்காத மாணவன், இந்த பாகுபாடுகளை எல்லாம் பார்க்காத ஆசிரியர் தான் உயர்ந்த ஆசிரியர். ஒரு ஆசிரியருக்கான 3 தகுதிகள் வரையறுக்கப்படுகிறது. 1, மாணவர்களிடையே பாகுபாடு பார்க்காத ஆசிரியர். 2வது ஆசிரியர், வகுப்பறையில் அன்றன்றைக்கு ஒரு புது தகவலை தர வேண்டும். இதுவரை மாணவர்கள் கேட்காத ஒரு புது தகவலை கேட்க வேண்டும். கலீல் ஜிப்ரான் சொல்லுவார், எந்த ஆசிரியரிடம் கொண்டு போய் மாணவனை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, படித்த ஆசிரியரிடம் மாணவர்களை சேர்க்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் போய் மாணவர்களை சேருங்கள் என்றார். ஆசிரியருக்கான 3வது தகுதி, மாணவனை சமூகப்படுத்துவது. சமூகத்தோடு எப்படி வாழ்வது என்று சமூகப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஒரு கல்வியியல் நிபுணர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், 100% மதிப்பெண் எடுக்க வைக்கிற ஆசிரியரை விட இந்த நாட்டின் மீதான சமூக அக்கறையோடு 100% வாழ்வதற்கு தகுதி படைத்த மாணவனை உருவாக்குகிற ஆசிரியர் 100 மடங்கு உயர்வானவர் என்று பேசுகிறார். எனவே ஒரு ஆசிரியருக்கான, குறிப்பாக நல்லாசிரியருக்கான தகுதிகள் 3. 1, மாணவர்களிடையே பாகுபாடுகளை பார்க்காமல் இருப்பது. 2, தன்னுடைய துறை சார்ந்து படித்து கொண்டே இருப்பது. 3வது,
சமூக அக்கறையுள்ள மாணவர்களை உருவாக்குங்கள். அப்படிப்பட்ட பணியை செய்கிற ஆசிரியரே நல்ல ஆசிரியர், உயர்ந்த ஆசிரியர், போற்றுதலுக்குரிய ஆசிரியர். நன்றி, வணக்கம்.